2018 நான் ஒரு கார் வாங்கினேன். அது ஃபோர்டு எக்கோஸ்போர்ட். ஃபோர்டுங்கிற கம்பெனியும் இப்போ இந்தியாவில் இல்லை. அப்போ அந்த கம்பெனி எனக்கு சார்ஜ் பண்ணது வந்து 6.25 லட்சம் ரூபா. இந்த 6.25 லட்சம் ரூபாய்க்கு அவன் காரை தயாரித்து அவன் டெக்னாலஜியில் என்னென்னலாம் தயாரிக்க முடியுமோ எல்லாத்தையும் தயாரித்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஷோரூம் கமிஷன்லாம் கொடுத்தது போக எனக்கு சார்ஜ் பண்ண அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 6.25 லட்சம் ரூபா. அப்போ நம்ம கவர்மெண்ட் 28% ஜிஎஸ்டி போட்டாங்க. அதில் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போச்சு. அதே மாதிரி 17% செஸ் போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கார் வந்து ஒரு சப் 4 மீட்டர் கார்னு சொல்லுவாங்க. அதாவது 4 மீட்டர் கீழே லெங்க் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து முன்னாடி டாக்ஸ் ரொம்ப கம்மியாக 18% இருந்தது. அதை ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 28% ஆக்குனது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செஸ் போட்டு அதோட சார்ஜஸ் ரொம்ப ஏற்றிட்டாங்க. அதே மாதிரியே ரோட் டாக்ஸ் அப்படிங்கிறது 10 லட்சத்துக்குள்ள கார் இருந்துச்சு அப்படின்னா 10% ரோட் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரோட விலை வந்து கிட்டத்தட்ட இந்த ஜிஎஸ்டியும் செஸ்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 9.5 லட்சம் வந்ததுனால கிட்டத்தட்ட 97,500 ரூபா ரோட் டாக்ஸ் போட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10.75 லட்சம் ரூபா வந்துச்சு விலை. இதில் நான் இன்சூரன்ஸையும் சேர்க்கல. இன்சூரன்ஸை நான் மொத்தமாக 6 வருஷத்தில் நான் கட்டின இன்சூரன்ஸ்னு சேர்த்து எழுதியிருக்கேன். அதே மாதிரியே இந்த 10.75 லட்சத்தில் என்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத எக்ஸாக்டாக எடுக்க முடியல. அது கிட்டத்தட்ட 5,000-10,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் இதுக்குள்ளே நான் அக்சசரிஸும் இன்க்ளூட் பண்ணல. ஒருவேளை அக்சசரிஸ் வாங்கியிருந்தா சில அக்சசரிஸ்க்கு 18%, சில அக்சசரிஸ்க்கு 28% டாக்ஸ் இருந்திருக்கும். இப்போ இந்த 6 வருஷத்தில் நான் இது வரைக்கும் கட்டின இன்சூரன்ஸ் அமௌண்ட் மட்டும் 1.5 லட்சம் ரூபா. அந்த 1.5 லட்சம் ரூபாயில் கிட்டத்தட்ட 20,000 ரூபா டாக்ஸ் ஆகும், 1,06,000 ரூபா ஒரிஜினல் அமௌண்ட்டாகவும் இருந்திருக்கு 18% ஜிஎஸ்டியில். அதே மாதிரியே நான் இது வரைக்கும் சர்வீஸ் கவுண்ட் பண்ணேன், தோராயமாக பார்க்கையில் 75,000 ரூபா சர்வீஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ்க்கெல்லாம் 28% போட்டிருக்காங்க. பட் நான் கேல்குலேட் பண்ண இந்த அமௌண்ட் வந்து 18% ஜிஎஸ்டியில் தான். ஒரிஜினல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 62,000 ரூபா. இப்போ 2024 இந்த மாசம் தான் 1 லட்சம் கிலோமீட்டரை நான் ஓட்டி முடித்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே எனக்கு கம்மியான ஒரு யூஸ்ஃபுல் ஒரு வண்டினே சொல்லலாம். அப்படி பார்க்கல நான் ஒரு தடவை தான் டயர் மாற்றினேன் 60,000 கிலோமீட்டர் வரையில. இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 2வது தடவை மாற்றியாகணும். நான் ஒரு தடவை டயர் மாற்றின செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,000. அதில் டாக்ஸ் கிட்டத்தட்ட 7,500 ரூபா 28%ல டாக்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 4 தடவை கார் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 24 தடவை பண்ணியிருப்போம். அதுக்கு 12,000 ரூபா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் 18% ஜிஎஸ்டி உண்டு. கிட்டத்தட்ட 2,000 ரூபா அதுக்கு டாக்ஸாக போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் டோல் அமௌண்ட் எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நான் கேல்குலேட் பண்ணேன். அது வந்து 50,000 ரூபா வந்திருக்கு. ஒரு 1,000 ரூபா அல்லது 2,000 ரூபா முன்ன பின்னே இருக்கலாம் எனக்கு. ஸோ இந்த அமௌண்ட் மொத்தமுமே நம்ம டாக்ஸாக தான் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நான் கட்டின அமௌண்ட் இது 50,000 ரூபா அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னோட வண்டியில் மைலேஜ் ஆவரேஜாக பார்த்தோம்னா 10-11 கிலோமீட்டர் கொடுக்கும். அப்படி பார்க்கையில 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடுனதுனால 10 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பேன். அதை நான் 100 ரூபான்னு வச்சு கல்குலேட் பண்ணல, டோட்டலாக 10 லட்சம் ரூபாய் பே பண்ணியிருப்பேன். சில பேர் சொல்கிறாங்க 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஆக்சுவலாக விலை வந்து 40 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 60% டாக்ஸ் தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக 45% டாக்ஸாக பண்ணுறதாக எடுத்துக்கிட்டு 4.5 லட்சத்தை டாக்ஸ்லையும் 5.5 லட்சத்தில் ஆக்சுவல் அமௌண்ட்லையும் நான் கேல்குலேட் பண்ணேன். அப்படி கேல்குலேட் பண்ணி டோட்டலாக பார்த்தோம்னா 10 லட்சம் ரூபா பெட்ரோல் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த 11 லட்சம் ரூபாயில் 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்திருந்தேன். ஓவராலாக நான் இன்ட்ரெஸ்ட் ஒரு 3 லட்சம் ரூபா அதிகமாக கட்டுற மாதிரி வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நான் கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கியிருந்தேன்னா அந்த பணமும் கவர்மெண்ட்டுக்கு தான் லாபமாக போயிருக்கும். ஆனால் அது டாக்ஸாக போயிருக்காது, லாபமாக போயிருக்கும். ஆனால் இந்த அமௌண்ட் டைரெக்டாக நம்மளோட அமௌண்ட்ல வந்துடும், ஆனால் அது டாக்ஸில் வராது. ஸோ நான் வாங்கின காரோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 6.25 லட்சம் ரூபா தான். ஆனால் அதுக்காக நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற செலவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபா. அந்த 17 லட்சம் ரூபாயில் இது வரைக்கும் நேரடியாக எனக்கு டாக்ஸ்ன்னு வாங்கினதுன்னு பார்த்தோம்னா 9.5 லட்சம் ரூபா. கிட்டத்தட்ட 26 லட்சம் நாம் பண்ண செலவு. நாம் ஒரு கார்பரேட் முதலாளியாக இருந்தால் நமக்கு 22% டாக்ஸ் போக மிச்சம் நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நாம் சம்பளம் வாங்குற மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குற காசுலேருந்து இந்த காசை போட்டிருந்தோம் அப்படின்னா 31.2% பர்சனல் இன்கம் டேக்ஸ் கட்டி தான் அந்த பணத்தை நம்ம கைக்கு வந்திருக்கோம். டிடிஎஸ்ஸாகவே பிடிச்சிருந்துருப்பாங்க. அப்படி பார்க்க போகையில் இந்த 26 லட்சத்துக்கு நாம் 8,30,000 ரூபா டேக்ஸ் கட்டியிருப்போம். இந்த 8,30,000 ரூபாயும் இந்த 9.5 லட்சத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஓவரால் பார்த்தோம்னா 17.75 லட்சம் ரூபா நம்ம டேக்ஸாகவே கட்டியிருப்போம் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ 6.25 லட்சம் ரூபா போட்டு ஃபோர்டு காரை கொடுத்த ஃபோர்டு கம்பெனிக்காரன் இந்தியா விட்டு ஓடிட்டான். ஆனால் நாம் இப்பையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த பட்ஜெட்லேயாவது நமக்கு டேக்ஸ் லெவலை குறைக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு உண்மை. கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாட்டோட பிரதமர் சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா உங்கள்கிட்ட 2 எரும மாடு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் 1 எரும மாடு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கே ஒரு கார் வாங்க போகையில் கிட்டத்தட்ட 3 காருக்குரிய விலையை நம்ம கவர்மெண்ட்டுக்கு சும்மாவே கொடுக்குறோம். சம்பளம் வாங்குற மிடில் கிளாஸுக்கு 31.2% கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வயிற்றுச்சலாக தான் இருக்கும்.